அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லார்கிட்டயுமே ரெண்டு விதமான எண்ணம் இருக்கும். ஒன்று நேர்மறையாகவும் இருக்கும், இன்னொன்று எதிர்மறையாகவும் இருக்கும். அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு வெளில கொண்டு வரோம், அதில் எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஒருத்தவங்களை இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்ல விஷயமும் இருக்கலாம், தீய விஷயமும் இருக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து எதை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறோம், அவங்கக்கிட்டேருந்து எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை எது நம்மளை ரொம்ப அட்மையர் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இங்கே நேர்மறையும் எதிர்மறையும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒருத்தவங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க அவங்க அப்பா கிட்டேருந்து எதை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்க. அந்த அப்பா எப்படிப்பட்டவர்னா, எனி டைம் தண்ணி அடிச்சுட்டு, எனி டைம் குடிச்சிட்டு, வீட்டில் வந்து சண்டை போடுறது, குடும்பத்தை சரியாக கவனிக்கிறது இல்லை, வீட்டில் இருக்கவங்களை அடிக்கிறது, ஒய்ஃப் பசங்களை அடிக்கிறது, இந்த மாதிரியான அப்பா. அவருக்கு ரெண்டு பசங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறந்துட்டார். அதில் ஒரு பையன் எப்படி இருந்தானோ அப்பா மாதிரி அப்பாவை உரிச்சு வச்சுருந்தான். அப்பா கிட்டே இருக்க கெட்ட பழக்கம், அப்பா என்னென்ன செய்வாரோ, அப்பா எந்த தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இருந்தான். ஆனால் இன்னொரு பையன் அவனோட குடும்பத்துக்காகவே அவனோட வாழ்க்கையை செலவு பண்ணான். அவனோட மனைவி, குழந்தைங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கிட்டான். இதை பார்த்த ஊரில் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்னடாது, அப்பாவுக்கு ரெண்டு பையன், ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தான், ஒருத்தவன் இப்படி இருக்கான், ஒருத்தவன் அப்படி இருக்கான்னு ஒரே குழப்பம். ஆனால் ரெண்டு பேர்கிட்டையும் போய் இதை பற்றி கேட்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஊரில் இருக்க ஒரு ரொம்ப பெரியவர் அவர் போய் கேட்குறாரு. ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு அப்பாவோட பிள்ளைங்க தான்ப்பா, நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கிய, அதுக்கு என்ன காரணம், எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சொல்லு அப்படிங்கும்போது அவன் சொன்னான். ஃபஸ்ட்டு அந்த குடிக்காரனாக இருக்கான் இல்லையா, அந்த பையன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பாவை பார்த்து தான் வளர்ந்தேன், எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டில் இப்படி தான் பண்ணுவார், ஒய்ஃப் அடிக்கிறது, பசங்களை எங்களை அடிக்கிறது, குடிச்சிட்டு வர்றது இதே தான் பண்ணுவார், அவரோட ரத்தம் தானே என் உடம்புலையும் ஓடுது, அப்புறம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்குறான். அதுவே இந்த நல்ல பையனாக இருக்கவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் குடும்ப கஷ்டம், வறுமை, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் எங்கள் அப்பா அடிக்கிறது, குடும்பப்படுத்துறது, எங்கள் அம்மாவையும் கஷ்டப்படுத்துறது, இதை மட்டும்தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். நானும் இதே தப்பை செய்யக்கூடாது, என் பசங்களுக்கும் என் மனைவிக்கும் இதே தப்பை எப்போவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன், அதனால தான் நான் என் குடும்பத்தை இப்படி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயும் ரெண்டு விதமான பழக்கங்கள் இருக்குது. அவங்கக்கிட்டேருந்து நம்ம எதை எடுத்துக்கிட்டு எதை வெளில கொண்டு வந்து எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட செயலும் இருக்கு. அதனால ஒருத்தவங்க கிட்ட இருந்து நல்ல பழக்க வழக்கத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நல்ல விதமாக நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.